ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்பில் போட்ட நார்த்தங்காய். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க இது, பட் அவ்வளவு உடம்புக்கு நல்லது. இந்த சம்மர் சீசனில், சம்மர் ஸ்பெஷல் வத்தல் வடாம் பிக்கிள் சீரீஸில் இது நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லும் என்ன, 2-3 வருஷம் ஆனாலும் இந்த பிக்கிள் வந்து கெடவே கெடாது. எப்போ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்த்தங்காயோட உபயோகங்கள் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு வச்சுப்போம். இந்த நார்த்தங்காய் வந்து எது அதோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் அதை செரிமானம் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட டைஜஷன் பவரை சரி பண்ணக்கூடியது. வயிற்றில் ஏற்படக்கூடிய பல கோளாறுகளை இது வந்து சரி பண்ணி தரும். கிட்னியோட ஃபங்க்ஷனை நல்லா ஆக்கிவிடும். விட்டமின் சி வந்து இதில் அபரிமிதமாக இருக்குது. ஸோ நம்ம கோல்டு, காஃபு, ஃபீவர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறந்த மருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீவர் போது கஞ்சியோட இது தான் தருவாங்க, உப்பில் போட்ட நார்த்தங்காய் தான் தருவாங்க. ஏன்னா விட்டமின் சி வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ எந்த நோய் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குடலில் இருக்கிற கழிவுகள், நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் தள்ளுற தன்மை இதுக்கு உண்டு. ஸோ உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். நம்மளோட ஆசிட் பேர்ன், நம்ம ஏப்பமாப்பமாக வந்து வயிறு சரி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது சரி பண்ணித்தரும். பிளட் ப்ரெஷரை சரி பண்ணக்கூடியது. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், தாது உப்புக்கள், விட்டமின் சி எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல கல் உப்பு யூஸ் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேண்டாம், வெளியிலேயே அவ்வளவு நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிபி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் கூட தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு பிக்கல் இது. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுறதுக்கும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் மறக்காதீங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற செக்ஷனில் எனக்கு எழுதி அனுப்புங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா விளைஞ்ச நார்த்தங்காய்களை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்கின் நல்லா முழு முழுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உள்ளே ஜூஸியாக நல்லாயிருக்கும் நார்த்தங்காய். இதை வந்து இப்படி நல்லா கழுவி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இதை இப்படி நாளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெரைட்டிக்கு வந்து நம்ம விதையெல்லாம் கூட எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, வேணும்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாளாக பிளந்துட்டு இதுக்கு நடுவில் நம்ம கல்லுப்பு வைக்க போகிறோம். உள்ள எல்லா இடமும் படுற மாதிரி இந்த கல்லுப்பை நல்லா வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே வைங்க. வச்சு இந்த மாதிரி எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது நல்லா ப்ரௌன் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா பிளாக்காகவே ஆகிடும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கெடவே கெடாது, எண்ணெயே தேவையில்லை. இதுக்கு ஃபீவர் வரப்பெல்லாம் இது ஒரு பீஸ் அந்த கஞ்சியோடு கொடுத்தோம்னா வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி உடம்பை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்க எடுக்க இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும். இதை நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறது, நல்ல ஜூஸியாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து போன வருஷம் நான் போட்டு வச்சது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இது ஸ்டோர் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி போட்டுட்டு அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ நம்மளோட உப்பில் போட்ட நார்த்தங்காய் இந்த விதத்தில் நம்ம பண்ணோம்னா ரெடி ஆகிடும். இது மொத்தமாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகும். வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நல்லா அந்த உப்பு சாந்து போய் வெளியில் அந்த உப்பு பூத்த மாதிரி ஆகிடும். நல்லா இந்த பிளாக் கலருக்கு வந்து மேலே அந்த உப்பு தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி உப்பில் போட்ட நார்த்தங்காயை நம்ம சாப்பிடலாம். தை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, வத்த குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு தாளித்து, பெருங்காயம் தாளித்து, கொஞ்சம் வெந்தயத்தூள் போட்டு, கொஞ்சம் வெல்லம் போட்டு ஊறுகாயாகவும் செஞ்சு இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரிசையாக இதே மாதிரி இப்படி அப்படியே எடுத்தால் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இது பிரியும். அந்த மாதிரி கூட கட் பண்ணி உப்பு போட்டு அப்படியே ஒரு கொடியில் காய போட்ட மாதிரி காய போட்டு தொங்க வச்சுருப்பாங்க. இது நல்லா அந்த உப்பு சேர்ந்து காஞ்ச உடனே இதை எடுத்து உப்பு ஜாடியில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ எனி டைம் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இது ஃபுல்லும் இப்போ உப்பு போட்டு அதே மாதிரி வெயிலில் காய வச்சு கூட வைக்கலாம்.
ஸோ எப்படி வேணாலும் நம்ம விருப்பப்படி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணியும் இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியும் இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரியோ நம்ம தேவைக்கு ஏற்றபடி எப்படி வேணுனாலும் இந்த உப்பு நார்த்தங்காய் போடலாம். ஸோ எல்லா இடமும் நல்லா அந்த உப்பு படுற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு தான் இதோட ப்ரிசர்வேட்டிவ், கொஞ்சம் கூட போட்டாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.